அடுத்து ஒரு கேள்வி, ஒரு மார்க்க சம்பந்தமான ஒரு விஷயம். அதாவது இது டிஎன்டிஜே பற்றி தான் கேட்குறாங்க. கேட்டாலும் இது மார்க்க விஷயம் இருக்கிறதுனால அதை வந்து சொல்ல வேண்டியிருக்கு. திருவல்லிக்கேணி ஷேக் தாவூது தெருவில் இஹ்லாஸ் பள்ளி என்று ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளி வந்து, அந்த நிறைய எழுதியிருக்கிறாங்க, சாராம்சத்தில் சொல்கிறாங்க. அந்த பள்ளி வந்து ஒரு குடும்பத்தாருக்கு சொந்தமான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க, வாடகை இல்லாமல் பயன்படுத்திக்கிறீங்கன்ட்டு அவங்க கொடுத்து டிஎன்டிஜியில் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்ச பிறகு அதில் என்ன செய்கிறாங்க, சில மராமத்து வழியெல்லாம் பார்த்து நான் மூணு மாடி நாலு மாடி இருக்கும் போல இருக்குது, அதில் வந்து தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கொடுத்த ஆளுகளுக்கு தேவைப்பட்டு கேட்கும் பொழுது, அது எங்களுக்கு தானே கொடுத்துட்டா தர முடியாது, தொழுகைக்கு தானே கொடுத்தீங்க, பைசா கொடுத்து வாங்கலை வாடகையும் கொடுக்கல, என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் பயன்படுத்த தொழுகைக்கு இடம் வேணும்னு கேட்குறீங்க, சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நன்மையை நாடி அவங்க கொடுத்தாங்க. கொடுக்குதல் என்பது பயன்படுத்த கொடுத்தல்ங்கிறது ஒன்று, உரிமையாக்குதல் என்று ஒன்று. அப்போ உரிமையாக்குதல் பயன்படுத்த கொடுத்தல்ங்கிற முடிவு எடுக்கிறது யாருன்னு கேட்டால், கொடுக்குறவங்க தான் முடிவு எடுக்கணும். அந்த கொடுத்தவர்கள் உரிமையாக்குறது கொடுத்துருந்தார்களே ஆனால் பத்திரம் போட்டு எழுதி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருப்பாங்க, திருப்பி கேட்க மாட்டாங்க. கேட்கும்போது நாங்கள் நிறைய செலவு பண்ணிட்டோம், தர முடியாது, இத்தனை லட்சம் செலவு பண்ணிட்டோம், அத்தனை லட்சம் செலவு பண்ணிட்டோம்னு சொல்லி அவங்க அந்த பள்ளியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேள்வி அது இல்லை, அது உள்ளுக்குள்ளே நம்ம போக வேண்டிய தேவையில்லை. அது சம்மந்தமாக வழக்கு நடந்துக்கிட்டு இருக்க சம்மந்தப்பட்டவங்க வழக்கு போட்டிருக்கிறாங்க, அது நமக்கு வேண்டியது இல்லை. இப்படி இடத்துல நம்ம தொழுகலாமான்னு கேட்குறாரு. முக்கியமாக கேள்வி என்னென்னு கேட்டால், ஒருவருக்கு சொந்தமான ஒரு இடம்னு ஒருத்தர் கிளைம் பண்ணுறாரு, இவங்க விலைக்கு வாங்கவும் இல்லை, சும்மா தொழுவதற்கு அனுமதி கொடுத்த ஒரு இடத்துல வந்து எப்போ அவங்க திருப்பி கேட்குறாங்களோ அப்போ முடிஞ்சிச்சு, அனுமதி முடிஞ்சிருச்சு. நம்ம தொழுவான்னு ஒரு ஆட்டை கொடுத்தோம்னா கேமனால் வரைக்கும்டா அர்த்தம், நான் என் இடத்த என்ன செய்கிறேன், நீங்கள் தொழுகை நடத்திக்கிறீங்கன்னு கொடுக்குறேன். கிரையம் பண்ணி கொடுக்கலை, விலைக்கும் கொடுக்கலை, அன்பளிப்பாகவும் கொடுக்கலை, பயன்படுத்த கொடுத்தேன். அதுக்கு என்ன அர்த்தம், என்னைக்கு தேவைன்னு கேட்குறேனோ அப்போ தந்துடணுன்ற அர்த்தம். அந்த அடிப்படையில் கொடுத்தவங்க திருப்பி கேட்டிருக்காங்க. இது திருப்பி கேட்டது எல்லாருக்கும் தெரியும். திருப்பி கேட்கும் பொழுது டிஎன்டிஜி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா தரமாட்டோம், நாங்கள் அதில் நிறைய செலவு பண்ணிட்டோம், மராமத்து பண்ணுறோன்ட்டு நிறைய நாங்கள் செலவுலாம் பண்ணிட்டோம், ஓடி ஓடியே நீ செலவு பண்ணிட்டு போ, அடுத்த இடத்துல செலவு பண்ணிவிட்டு அவன் கேட்கும்போது இல்லைன்னு இப்படி சொல்வது, உங்கள் தேவைக்கு தானே செலவு பண்ணியிருக்கிறீங்க, தேவை பயன்படுத்திகிட்டு இருந்தீங்க, உங்கள் தேவைக்கு பயன்படுத்தினதுக்கெல்லாம் அவன்கிட்ட போய் கேட்க முடியுமா அப்படிங்கிற ஒரு வகையில் வரும்பொழுது, இப்போ என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இதில் நம்ம அபகரிக்கப்பட்ட ஒரு பள்ளின்னு ஆயிடும்போது தொழுவலாமா, ஒரு சொந்தக்காரன் மன நொந்து போய் இருக்கும் பொழுது அந்த இடத்தை பிடித்து வைத்து கொண்டு நம்ம தொழுகிறது மார்க்கத்தில் செல்லுமான்னு கேட்டால், இது மார்க்கத்தில் இது தொழுகை மட்டுமல்ல, அந்த மாதிரி இடத்த அங்கீகரிக்கிறதே செல்லாது. நீங்கள் போய் அங்கே போய் உட்கார்றது கூட செல்லாது தானே, அடுத்தவன் இடத்த ஆக்கிரம் கடமாண்டு வச்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியுது, அந்த இடத்த நீங்கள் பயன்படுத்துறது மார்க்கத்தில் கூடுமா, கூடாது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறலா, எக்போலாக இல்லை தையப, தூய்மையானதை தவிர அல்லாஹ் வேறு ஒன்றை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தூய்மைண்டா என்ன அர்த்தம், அழுக்கு இல்லாமல் இருக்குது, அந்த அர்த்தம் கிடையாது. ஹராம் இருக்கக்கூடாது, மார்க்கம் தடுத்த ஒரு அம்சம் இருக்கவே கூடாது. அப்போ தூய்மையாக இருக்கணும்னா என்ன இருக்குது, அம்புட்டும் ஹலாலாக இருக்கணும். அப்போ அடுத்தவனுடைய பொருள் ஹலால் என்று சொன்னால் அவன் அனுமதிக்கிற வரைக்கும் தான் அது ஹலால். எது வரைக்கும் பயன்படுத்திக்கிறதுக்குன்னு சொன்னானோ அதுதான் ஹலால், இனிமேல் கிடையாதுன்ட்டானா ஹலால் இல்லை. அப்போ அவன் அடுத்தவனுடைய உரிமை அதில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அவன் தாண்டு கேட்குறான், நீ கொடுக்குற கொடுக்காமல் போ, அவங்களுக்கு உள்ள விஷயம், அவங்க இதே வேலை செஞ்சிட்ருக்காங்க நிறைய ஊரில், கொடுத்த ஆளுக்கு சும்மா வச்சு பயன்படுத்துங்க இடத்துலாம் சொந்தம்ன்றவாங்க, அதில் வந்து அதை விட்டு தள்ளுங்க. நீங்கள் மக்கள் போகலாமா என்று கேட்டால், இதில் போனால் நீங்கள் இப்படி அடுத்தவன் இடத்துல தொழுக கூடுமா, உங்களுக்கு தெரிஞ்சா, தெரியாமல் போய் தொழுதுட்டிங்களா அது வேறு விஷயம், தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறோம், எத்தனை பல மாதிரி இடங்கள் இருக்கும், அதுக்கு நம்ம வந்து எல்லாம் கேட்க மாட்டோம், சக்திக்கு மீறி கேள்வி இல்லை. இப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க, இடத்துக்கு சொந்தக்காரன் இவன் தான், அதில் சென்னையிலலாம் ஒரு இடத்த பல கோடி ரூபா இடத்த வந்து சுமதிக்கு ஒருத்தன் கொடுத்துருவானா, கொடுக்க மாட்டான். பயன்படுத்திக்கிறது கொடுத்தாங்க, கொடுத்ததை வந்து எங்களுக்கு தான் தந்துட்டாங்கன்னு சொன்னால் ரெக்கார்ட் பண்ணி எழுதி வாங்கி வச்சுருக்கணும், உரிமையாக்கியிருக்கணும். அப்போ உரிமையாக்கிறது கொடுக்கலை, உரிமையாக்கிற கொடுக்குறான்னா உரிமைப்பட்டவர்கள் யார் பேரில் இருக்கோ அவங்கள்ட்ட பத்திரம் போட்டு, ஒரு தான பத்திரமோ அல்லது ஒரு கிரைய பத்திரமோ என்னமாதிரி போட்டு என்ன செய்யணும், அதை உரிமை ஆக்கியிருக்கணும், அதுக்குரிய பணத்தை கொடுத்துருக்கணும். சும்மாவே தந்தாலும் அதை எழுதி ரெக்கார்ட் பண்ணி ஆக்கணும். தான் நீங்கள் இல்லை தரலன்னு தான் சொல்கிறாங்க, நாங்கள் தரலை, ஆதாரம் காட்டுங்க
என்று கேட்டால், ஆதாரம் கிடையாது, கையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்களே தான் ஆதாரம், நாங்கள் கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டோம்ல அப்படிங்கிறது ஆதாரம். இது வந்து மார்க்கத்தில் செல்ல அல்லாஹ் ஏற்றுக்கவே மாட்டான். தூய்மையானதைத்தான் அல்லாஹ் புகாரியில் 1410 லா யக்பலுல்லாஹு இல்லா தொய்யிப, தூய்மையானதை தவிர அல்லாஹ் வேறு ஒன்றை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இது தூய்மையானதாகுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தூய்மையானதுன்னா பிறர் சம்மந்தப்பட்டது இருக்குமே, ஆனால் தூய்மையானது கிடையாது. அடுத்தவனுக்கு அதில் உரிமை இருக்கும் என்று சொன்னால் அது தூய்மையற்றது, அவனுக்கு தான் தூய்மையானது, மற்றவனுக்கு தூய்மையற்றது, அது மாதிரி இருக்கிறது. இவன் ஒருத்தன் வந்து ஒரு ஜான் அளவுக்கு அடுத்தவனுடைய ஹக்கை வந்து எடுத்துக்கொள்கிறானோ அவன் 7 பூமி அளவுக்கு அவனுக்கு கழுத்து அதுக்கு போடப்படும்லாம் ரசூலுல்லாஹ் எச்சரிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால இது ஒரு தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் லா யஹில்லுல் ரஜுலி அன் யஃகுத அஸாஹிஹி, ஒரு சகோதரனுடைய அசா கைத்தடி இருக்கல, கைத்தடிங்கிற என்ன சின்ன ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு வாங்குவாங்க அடுத்தவங்க கைத்தடி, அந்த கைத்தடியை கூட கைரி தீபி நப்சிஹி, அவனுடைய நப்சுடைய அவனுடைய மனப்பூர்வமான ஒரு அனுமதி இல்லாமல் அதை எடுக்கிறது ஹலால் இல்லை. லா யஹில்லுல் ரஜுலி, ஒரு மனிதனுக்கு ஹலால் இல்லை. அன் யஃகுத அசா அஹிஹி, தன் சகோதரனுடைய அசாவை எடுப்பதற்கு அசான கைத்தடியை எடுக்கிறது ஹலால் இல்லை. பிகைரி தீவி நப்சி, மனப்பூர்வமான அவனுடைய அனுமதி இருந்தாலே தவிர அது கைத்தடி கூட தொடக்கூடாதுன்னு இருக்குது. ஹலால் இல்லை, ஹலாண்ட ஹராம். அப்போ ஹராம் இது பயன்படுத்துகிற என்னவாயிரும், ஹராம் ஆயிரும். அவங்களுக்கு உரியதுன்னு கேட்குறாங்க, அதை ஃபைசல் பண்ணாமல் அவனுடைய இடம் அவனுடையது தான், நீங்கள் சில பராமத்து வேலை பண்ணீங்கன்னா அது என்ன மாதிரி பேசுனீங்களோ அது அவங்களுக்கு உங்களுக்கு உள்ளது. அது மராமத்து வந்து நம்ம பயன்படுத்துகிற இடத்துல நம்ம மராமத்து பண்ணதெல்லாம் அவன் போய் கேட்க மாட்டோம். ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து குடியிருந்துட்டு நம்மளே அதில் நம்மளால் சில வசதிக்கு சிலதெல்லாம் செஞ்சுவிட்டு நான் இதெல்லாம் செஞ்சுட்டதுனால வாடகை தரமாட்டேன்னு சொன்னால் வாடகைக்காரன் ஒத்துக்குருவானா? ஒத்துக்கிற மாட்டான். உலகத்துக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது, அந்த நியாயம் இவங்க பேச மாட்டாங்க. அந்த நியாயம்லாம் இல்லாமல் இந்த ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி தான் என்ன செய்வாங்க, அவங்களுடைய பேச்சு பூரா இருக்கும். நாங்கள் எங்கே ஒன்றும் ஒன்றாலும் என்ன முடியும் பார்த்துக்க, ஒன்று எவனாலேயும் முடியாது, உன் இடத்துல நான் வந்து உட்காந்தாலும் காலி பண்ண முடியாது. அந்த ஒரு நம்ம நாட்டுடைய சட்டத்துடைய பலவீனத்தை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அராஜகம் பண்ணுறாங்கன்னு கேள்வி. அந்த விஷயத்துக்குள்ளே உள்ள விஷயம் கேஸு அதை பார்க்குறாங்க. ஆனால் தொழுவுறது கூடுமான்னா கூடாது, ஹராம். அடுத்தவன் சொத்து கொண்டு வந்துச்சுன்னா ஹராம் தான் அது. அது தொழுவு மட்டுமில்லை, பயன்படுத்துகிறத கூடாது. அதில் போய் உழவு செய்கிறது, தண்ணியை குடிக்கிறது, தங்குறது, இழைப்பாருவது எல்லாமே அடுத்தவன் தான். அடுத்தவன் தானே, தெரியாமல் போய் தங்குறீங்களா, வெளியூர்காரன் தங்குறான்னா அது விஷயம் வேறு. தெரியுது நம்ம இது இல்லை, இவங்க வாங்கலை, அவன் தான் அவன் இடம்தான், இடத்துக்காரன் வந்து கேஸ் போட்டிருக்கிறான், இவங்களுக்கு சொந்தம் இல்லைன்ட்டு அந்த தெருவில் உள்ள ஆளுக்கு தெரியத்தானே செய்யும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை அங்கீகரிக்கிறீங்கன்னா அப்போ உங்கள் இடத்த இது மாதிரி இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, அந்த மாதிரி சிந்தனை உண்டாக்க பார்க்குறீங்களா சமுதாயத்தில், அப்படிலாம் வரும். அதனால் அந்த மாதிரி இடங்கள் யார் இவங்களுக்கான சொல்ல, எவன் இடத்த நீங்கள் ஆக்கிரமித்து வச்சுருந்தாலும் சரி தான், ஆக்கிரமித்த இடத்துல போயிட்டு தொழுவுறது வந்து நீங்கள் சும்மா போய் குடியிருக்கிறதே கூடாதுங்க, இல்லை அப்படி தொழுவீங்க, அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்.